தனக்கு டெல்லி அரசியல் பிடிக்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தான் அரசியலில் நிற்பதற்கான காரணத்தையும் விளக்கியுள்ளார். டெல்லி அரசியல் எனக்கு விருப்பமில்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்பேன். மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார், அதற்காக போட்டியிடுகிறேன். மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான். குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும். எதை காட்டுவோம்? மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்கள் காட்டணும். அது காட்டினா மட்டும்தான் 2026 தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு. மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன். கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும், கோயம்புத்தூர்ல போட்டியிட. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும், அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. ஆனா 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய 2 ஆண்டுகள்ல அந்த நகரம், அந்த கிராமம், அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார். அதனால மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டமும். ஆனா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எத்தனை நாள் வர்றாங்கன்னு எம்பிக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது 2026 ஆட்சி அமைப்பது. 400 எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.